செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாட்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம் பூத்தவலே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவலே பின் கரந்தவலே கரை கண்டனுக்கு மூத்தவலே என்றும் முவா முகுந்தற்கு இளையவலே மாத்தவலே உணையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கடல் சரணே. ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இரத்தஜ்வால ஜடாதரம் சசிதரம் இரத்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூல கபால பாசடமருண் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரிணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாச்சநாத வடுகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ மாணிக்க வாஜகம் பஜே ஸ்ரீவாஜக பிரியே. திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்பெருந்துறை அருள்மிகு ஆதிகைலாசநாத திருக்கோயில் வரலாற்றை காண்போமாக. ஆவுடையார் கோவில் என வழங்கப்படும் திருப்பெருந்துறை வடக்கூர் தெற்கூர் என்று இரு பகுதியாக அமைந்தது. தெற்கூரில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலும் வடக்கூரில் சிவகாம சுந்தரி அம்மன் உடனாகிய ஆதி கைலாசநாத திருக்கோயிலும் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் மாணிக்கவாசர் வருவதற்கு முன்பாகவே இருந்ததாக கூறுகிறார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் மூலையும் உடையதாகவும் கூறப்படுகிறது. இத்தலத்தின் இறைவன் பெயர் அருள்மிகு ஸ்ரீ ஆதி கைலாசநாத பெருமானாவார். அம்மன் சிவகாம சுந்தரி அம்மன். தலம் திருப்பெருந்துறை என்று வழங்குகிறார்கள். ஆதி கைலாயபுரம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. தீர்த்தம் கீழ் நீர் காட்டி என்றும் சொல்கிறார்கள். இத்தல இறைவனை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் வந்து வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. பக்த பிரவேசம் என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசக பெருமானின் வருகையும் இத்தலத்திற்கே உள்ள தனி சிறப்பு ஆகும். திருப்பெருந்துறை வடக்கூர் என்று தற்போது வழங்கி வரும் இத்தலம் முன்பொரு காலத்தில் ஆதி கைலாசநாதபுரம் என்று பெயர் உண்டு என்பது வரலாற்று குறிப்புகளாகும். சுவாமியின் பெயரே இவ்வூரிற்கும் அமைந்தது இதற்கென்றே உள்ள தனி சிறப்பாகும். முன்பொரு காலத்திலே இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்தணர்களிடமிருந்து அவர்களது நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் அரசுடைமையாக மாற்றுவதற்காக அரசனிடம் ஒரு வழக்கு ஒன்று போட்டதாக சொல்வார்கள். அந்த வழக்கு என்னவென்றால், இந்த நிலங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானது, அதற்கான ஆதாரம் இந்த நிலத்திலே பனையளவு வெட்டினால் கூட திணையளவு தண்ணீரை கூட பார்க்க முடியாது என்று சொல்லி இந்த நிலங்கள் எல்லாமே அரசு உடைமைதான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அப்போ அந்தணர்கள்லாம் தங்களுக்காக முறையிடுவதற்கு யாரும் இல்லையே என்று ஆதி கைலாயநாத பெருமானை வணங்கியதாகவும், ஆதி கைலாயநாதரே மானிட ரூபமாக வந்து ஒரு கோடாரியால் இங்குள்ள நிலத்திலே வெட்டி திணையளவு வெட்டினால் கூட பனையளவு தண்ணீர் வரும் என்பதை நிரூபித்து காட்டி, ஆகவே இந்த நிலம் அனைத்தும் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்தணர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி
இந்த நிலங்களை எல்லாம் அந்தனரிடம் ஒப்படைக்குமாறு சொல்லிவிட்டு சுவாமியை வந்து மறைந்துட்டார் என்பது வரலாறாகும். இந்த வரலாறை ஞாபகப்படுத்தும் வகையில் நமது ஆதிநாதர் சுவாமி ஆலயத்திலே கனகசபை என்று சொல்லக்கூடிய மண்டபத்தில் மேல்புறம் இதற்கான கல்வெட்டுகள் மற்றும் சிற்பத்தோடு காணப்படுகின்றன. அதாவது சிற்பத்திலே கல்வெட்டாக காணப்படுகின்றன. வீற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளால் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நாளேதமாக போற்றி.